ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, அறம் சைவ படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்துட்டாங்க சாரு, துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பரா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசை படத்துல வந்து இதுவா கத்த போறாரு. எங்கிட்ட போனாலும் அடியா விழுது, என்ன பண்றேன்னு தெரியல. இந்த எப்படி சொல்றது, நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பத்தி மட்டும்தான் பேசுனாங்க, ஆனா அப்படி பர்சனலா பத்தி பேச விட்டு சிமங்கெல்லாம் வந்து பூகம்பே கிளம்புது. இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணா அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும். அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும். அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா. ஆமா, ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்றது, முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம். கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் வந்து என்ன வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க. ஜீவா சார், நிக்கிறாங்க. சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா எல்லாரும் வந்து துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன். அதனால சோ உனக்கான கேரக்டரோட நீங்க பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ஆட்டிடியூட், அந்த அம்மாவை எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை, அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறையவே கொடுத்தாங்க. அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன். என் மனசார எப்படி சொல்றது, நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் படம் வெளியாக உள்ளது, 15 படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனா வரவிக்கிறது வந்து இந்த இந்த படம் தான், அறம் சைவ படம் தான் வரப்போகுது. ஸோ எல்லாரும் சப்போர்ட்டா இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அறம் செய். அதனால இந்த டீமுக்கும் நீங்க வந்து என்ன சொல்றது, எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. டக்கு 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 டக்குன்னு வருது, என்ன கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும், நீங்க சொல்றதுனால. உங்க பேர் என்ன சார்? குணாஜி. இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி. கத்து 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 கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது. அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான், எல்லாரும் சொன்ன மாதிரிதான், நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவுதான். எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி கோரஸா இல்லைங்களா? அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆபோசிட்ல வாயங்கட பார்த்தாங்க, வேற ஏதாவது பேசினாங்க பேசக்கூடாது, ஏன்னா நீங்க பேச விடல. சோ அதனால படம் எப்படி எடுத்துருவாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போ. என்னங்கிறது முதல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவேன். அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் நடிச்சேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க.
இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடும். அசோசியேட்டர் வந்து டைலாக் சொல்லிட்டு போறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டைலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனா அப்பவே சென்சார் கட்டு வரணும் எனக்கு தெரியும், நான் அப்படி சொல்லல. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவரு வசனமாக்கியிருந்தாரு. அதனால இது இந்த மந்திரி குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டர் பத்தி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு, கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு. முழுக்க முழுக்க அரசியல் பேசுற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல. ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களே, எதுக்குன்னா நீங்க அவ்வளவு துணிச்சலா நாட்டில் நடக்குவே, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மாநில அரசா இருந்தாலும் மத்திய அரசா இருந்தாலும் தாக்குறீங்க. நாங்க ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க. இதுல இறங்க ஒருத்தர் இதுல என்னை பத்தி நீங்க பேசவே இல்லைன்னாரு. நான் இன்னைக்கு அவரை பத்தி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன், ஜீவாவை பத்தி எனக்கு சொந்தக்காரர் அது இல்ல. இன்னொரு விஷயம் இருக்கு, அவரு அப்படியா. அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரசு கிளிகளையும் கிழிச்சாரு. அவங்களுக்கு அவருடைய தலைவரே திமுக சார்புல கூட்டணி ஜெயிச்சது. இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போன என்ன ஆகும், நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவுல ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுகவை தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? நான் சொல்றது திமுக தயவு இல்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன சொல்றது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இவ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான், ஆனா அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா 1 ரூபா 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பதிவுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் தவறான தகவல் சொன்னாரு. சமீபத்தில் 5 பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு, தம்ப்நெயிலே வந்திருக்கு. சாராய காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல முடியான்னு சொல்லியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். அவர் பார்க்கல, நான் அவரு நான் தப்பா பேசுனது மட்டும் பாக்குறாங்க தெரியல. எப்படி சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன் அரசியல்காரங்கிற சேனல்ல போய் பாருங்க, எல்லாம் உள்ளது மேலே போயிரு. சாராயங்கா இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் பேசணும், நான் அரசியல் பேசுவேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும், எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரும் கொஞ்சம் வந்துருக்கீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிடும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் சொல்றேன் அரசியல்காரன் சேனல்ல 4 பதிவு போட்டுருங்க, 4, 2 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்துதான், ஆளுங்கட்சி மட்டும் இல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதுவே இந்த யூடியூப்ல அதிகமா வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தான் அதிகமா வியர்ஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான், சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். தாமதம் தமிழகத்துக்கு கட்சி சீமானை பத்தி பேசினா அவரு பேசலாம். ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற, பார்க்கிறவங்களுடைய டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலர் போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தைய தப்பா நினைச்சுக்கிறாங்க, எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. உடனே நீங்க தப்பா நினைச்சு கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தையை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமா நான் பேசுறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னாரு, காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யார சொல்றாரு எனக்கு தெரியல. விளக்கு இது விதி விளக்கு பாலவழித்தினு சொல்லணும். அவரு ஜீவானந்த என்ன சொல்றாரு, உளுந்து கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் டான் நடிச்சாரு. உண்மையில எனக்கு கொடுத்தார் பேசுற தொகையை கரெக்டா கொடுத்தாரு. எந்த சந்தேகம், நான் சீவா மயிலம் பேச முடியும். என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு, உண்மையா இல்லையா? என்ன கதையே சொல்லல, என்ன
எவ்வளவு அழகா ஒரு நடன காட்சி வச்சு கூட்டு அதையும் பண்ணிட்டார் ஐயா. அருமையா பேசுறீங்க இந்த விழாவில் மிகச்சிறந்த நாதத்தை. அதாவது நீங்க வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க, நான் உதவி சொல்லிட்டேன். இதுக்கு டைரக்டர் பதில் சொல்லுவார் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் வச்ச சில விஷயங்களை பார்ப்பேன் பேசுறேன். ஏன்னா என்னுடைய கார்ல தான் நான் போயிருந்தேன், என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லயும் உள் இழுத்து விடாம பார்ப்பேன், கம்மா போட்டு அந்த கம்மா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பார்த்து இவர்தான் பார்த்தேன். என்னைய பொறு எழுத்து கூட மாற்ற மாட்டாரு, சாவடிச்சார் உண்மையில். ஏங்க ஒரு டைரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவருக்கு இல்லவே இல்லை, அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபுளோவில் வரணும்ல உண்மை அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு அமிக்கபிள் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த டைலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா, ஜீவா வந்து ஜீவா என்னை சமாதானப்படுத்துவாரு. அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு, இப்படிதான் அவரு சொல்லுவாரு. எதுக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு, அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய அசன் டேரக்டர்ஸ் பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து நினைக்கிறேன், அவர் தான் என்ன சொன்னார், அவர் தான் பாவம் வயசானாலுமே தெரிஞ்சது. அவரும் சொன்னார், சார் டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு சுத்தம் அப்படின்ட்டு. அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழையாள், அவர் மட்டும் அண்ணே எப்படி தானே ஏன் எப்படி தானே அப்படின்ட்டு ரைட்டு ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சிருந்தாரு. ஆனா அந்த படத்துல நான் ஷூட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே தெரிஞ்சமும் கிடையாது. அதாவது இன்றைக்கு நொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தாரு ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர், ரஜினி மாதிரியே பேசுவாரு, ரஜினி மாதிரியே நடிப்பாரு. ஆனா அந்த நொல்லு சபா இதுல பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஷ்டிரியில பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு அதாவது இங்க எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், வாழ்க்கை. தேங்க்யூ சார். டைமண்ட் பாபு சார் ஒரு ரெண்டு வார்த்தை சார்.